வணக்கம் கதாசிரி. இன்னைக்கு வந்து வீணா போன புடவை ஒன்று சதச்சு கைவினை பண்ணலாம். அவர் விளையாட்டு பண்ண போறோம். இது ரெடி பெட்ஷீட் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து மூணால் பிரிச்சு எடுத்துக்கிறேன். பிரிச்சு எடுத்துட்டு அதில் நுனி இருக்கும் பார்த்தீங்களா, அது மூணு தீவிரம் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு டேப் எடுத்துக்கோங்க. கிட்டிங் டேப்ஸ், எல்லோ டேப்ஸ், இன்சுலேஷன் டேப் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இன்சுலேஷன் டேப் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கனமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மூணு முதல் நுனில இந்த மாதிரி நான் டேப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். போட்டுக்க அப்புறம் அது மூணு இருக்கும் பார்த்தீங்கன்னா தலை பின்ற மாதிரி நான் பின்னி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்க கொஞ்சம் பெருசா இருக்கணும், அதெல்லாம் காமிக்கல. இப்ப தலைப்பிணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி டேப் போட்டு சுத்திட்டேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப பெருசா இருந்துச்சுனால அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். நம்மளோட சுலபமான ஸ்கிப்பிங் ரோப்பை வந்து தயார் பண்ணிட்டோம். ஸ்கிப்பிங் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதெல்லாம் நீங்களும் பண்ணுங்க. வீணா போட புடவை வச்சு நம்ம சுலபம் பண்ணிட்டோம். இந்த காணொலி குடும்பம் பிரிச்சுக்கு நம்புறேன். பிரிச்சுன்னு இப்போ கொடுங்க. உங்களோட கருத்துன்னு கருத்து பிடிக்க மறந்துடாதீங்க. அடுத்த கொள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதுக்கு வேலை வீட்டிலேயே எங்க ஜாக்கிரதையாங்க. அடுத்த கொள்ள பார்க்கலாம்.